வெற்றின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் கூட தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனையும் அவருடைய வார்த்தையும் நம்பி அப்படியே அதை தெரிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தில் வைத்து அதை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வார்த்தையின் நன்மையினாலும் கிருபையினாலும் நம்முடைய வாழ்வு நிரப்பப்படுகிறது. பாருங்க, ஆகவே தான் நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்திற்கு மறுபடியும் கொடுக்க வேண்டும். ஏன்? வசனத்தின் மூலமாக தான் பாருங்க நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகிறது. ஏன்னா ஆண்டவராகிய தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? அவர் வார்த்தையான தேவன். ஆகவே தான் பாருங்க, வார்த்தையின் மூலமாக தான் நாம் நன்மைகளை பெற முடியும். ஆகவே தான் தேவனையும் அவருடைய வசனத்தையும் அறிகிற அறிவிலே விரித்தடைய வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்வு வெற்றி சிறக்கும். நாம் ரூத் எழுதின புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழே எலிமெலேக்கு என்ற மனுஷன் பாருங்க, அவன் பெத்லகேமில் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சோதனை என்ன அப்படின்னா, நல்லா இருந்த காலத்தில் ஆண்டவரோடு இருந்தான். அவன் வாழ்விலை பாருங்க, திடீரென்றால் அந்த தேசத்தில் பஞ்சம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, ஆனால் அங்கு ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அவன் பாருங்க கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டாரா இல்லையா என்று தெரியவில்லை, வேதத்தில் பதிவு செய்யப்படலை. அவர் மோவாப் தேசத்துக்கு போயிறாரு. மோவாப் தேசம் என்றால் அது தேவன் வெறுக்கிற தேசம். பாருங்க, இது கர்த்தரிடத்தில் தெரிந்து கொள்ளாமல் ஆலோசனை கேட்காமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கும் என்று வேத வல்லுநர் சொல்கிறாங்க. அப்படியே அவரும் அவரது மனைவியும் மற்ற ரெண்டு பிள்ளைகள் போகிறாங்க. போனது மாத்திரமல்ல, அங்கேயே போய் சஞ்சரித்து விடுகிறார்கள், அங்கேயே இருந்து விடுறாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு அப்படியே அவர்கள் அங்கு போய் இருந்த பொழுது, சஞ்சரித்த பொழுது நடந்த செய்தி என்ன தெரியுமா? ஒரு நாளிலே மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, நகோமியின் புருஷனாக எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவனுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். நான்காம் வசனம் சொல்லுது, மோவாபில் பெண் கொண்டார்கள், அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபால், மற்ற பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரை இருவரையும் தன் புருஷரையும் இழந்து தனித்தவள் ஆனாள். பாருங்கள், நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நாம் புறப்பட்டு போகும் பொழுது பாருங்கள், நல்லா அறிந்து கொள்ளணும், நம்மை சுற்றிலும் பிசாசானவன் அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எப்படி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான்? 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அதில் பாருங்கள், பேதுரு இவ்வாறாய் சொல்லுகிறார், 8ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், உங்களுக்காக வாசித்து காட்டுகிறேன், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான். நல்லா கவனிங்க, அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித்திருக்கிறான். அப்போது கெச்சிக்கிற சிங்கத்துடைய பார்வை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதே போல தான் பிசாசு யாரை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். நாம் தேவனை விட்டு, அதாவது தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய வழிகளை விட்டு, தேவனுக்கு பிரியமான காரியங்களை விட்டு நாம் போகிறது தான் பாருங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகிற காரியம். இன்று இந்த எலிமெலேக்கு மனுஷன் பாருங்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு போகிறார். அப்படி வெளியில் போகும்பொழுது என்ன நடைபெறுகிறது? ஒரு மனுஷன் நம்மை வேட்டையாடும்படிக்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்வை அழித்து போடும்படிக்கு, கர்த்தர் தந்த சமாதானத்தை திருடும்படிக்கு, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை திருடும்படிக்கு, ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை திருடும்படிக்கு, திருடனைப் போல சிங்கத்தின் முழு பலத்தோடு கெச்சிக்கிற சிங்கத்தைப் போல அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் நம் அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஞானமுள்ள தீர்மானம் எடுக்கணும், தேவனுடைய வார்த்தை கொண்டு தெரிந்து கொள்ளணும், தேவ பிள்ளைகள் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையுள்ள வாழ்க்கை வாழணும். ஆனால் இங்கே எலிமெலேக்கு அப்படியாய் மோவாப் தேசத்துக்கு போகும்படி தெரிந்து கொள்கிறார், அங்கேயே போய் சஞ்சரிக்கிறார், அங்கேயே இருந்து விடுகிறார். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களில் அவரும் அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் பாருங்கள் பயங்கரமான ஒரு காரியம் உண்டாகிறது. அவர்கள் மரித்து போகிறார்கள். முதலாவது தகப்பன் மரித்து போகிறான், பின்பு இரண்டு பிள்ளைகளுக்கு அந்த தாயார் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, அந்த இரண்டு பிள்ளைகளும் மரித்து போய் விடுகிறார்கள். இது பாருங்கள், இந்த காரியம் நமக்கு அநேக காரியங்களை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. தெய்வ பிள்ளைகள் நம்ம ஒரு ஏனோதான என்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழக்கூடாது. பாருங்கள், யோவான் என்ற பக்தர் நமக்கு ஒரு காரியங்களை நினைவுபடுத்துகிறார். நான் அதை உங்களுக்காக வாசித்து காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், பவுல் சொன்னது போலவே இவனு சொல்கிறார், நாம் தெளிந்த புத்திரோலாக இருக்கணும், எல்லாவற்றிலும் விழித்திருக்கணும். தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனோதானோ என்று வாழும்படி அல்ல. 1 யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
10:8-19 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். தேவனால் பிறந்தவனா யாரு? இயேசுவி கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்கள் நானும் தான் தேவனால் பிறந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், இயேசு நாமத்தினால நம்ம பிறந்திருக்கிறோம். பிறந்த உங்களுக்கு எனக்கும் பாருங்க ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பாருங்க, இன்னைக்கு நீங்கள் நான் நம்மை காத்து கொள்ளும்படியான ஒரு ஞானம் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு புத்தியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைக்கு நம்மை குறித்து ஒரு அசட்டையான வாழ்க்கை வாழக்கூடாது. என்ன வேணாலும் சரிங்க, என்ன நடந்தாலும் சரிங்க, ஆண்டவருக்கு தெரியாது, ஆண்டவர் விட்ட வழி அப்படி கிடையாது. கர்த்தர் நம்மகிட்ட தான் பாருங்க முடிவு எடுக்கக்கூடிய தீர்மானத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா காரியத்திலையும் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. தேவ வசனத்தை கொண்டு நீங்கள் நானும் தான் பாருங்க தீர்மானம் எடுக்கணும், தெரிந்து கொள்ளணும், நம்மை தேவ வார்த்தையின் மூலமாக காத்து கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் ஆவியின் வரலப்பட்டிருக்கிறார். வேதம் இங்கு சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பாருங்க, நம்மை காக்கும் பொழுது எப்படி காக்க முடியும்? கர்த்தர் வசனத்தை கொண்டுதான். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:105 தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய உள்ளத்தை நிரப்பும் பொழுது நாம் நம்மை காக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இருள் சூழ்ந்த உலகம், எந்த பாதையில போறது, என்ன முடிவெடுக்கிறது, எப்படி தீர்மானம் எடுக்கிறது தெரியல, குழப்பம் வருகிறது. ஆனால் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை கொண்டு நமக்கு பாருங்க இருள் சூழ்ந்த நேரத்தில் வெளிச்சத்தை ஏற்றுகிறார். அது நம்முடைய பாதைக்கு தீபமாய் இருக்கு, நம்ம அதில் அழகாக முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும், இப்படி தான் நம்மை காத்து கொள்ளணும். அப்படி நம்ம காத்து கொள்ளும் பொழுது ஒரு காரியம் உண்டாகிறது, பொல்லாங்க நம்மை தொடால். ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசு வந்து எல்லாரையும் தேவ பிள்ளைங்களை தொட முடியாது. யாரை தொட முடியாது? தேவனுடைய வார்த்தையினாலே தன்னை காக்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு அஞ்சு நடுங்குகிறவனை பிசாசால் தொடவே முடியாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறானோ, தேவனுடைய வார்த்தையை ஏனதான் என்று நினைக்கிறானோ, அவனுடைய வாழ்விலை அவன் தொடுகிறான். அவனுடைய வாழ்விலை திருடும்படிக்கு கடந்து வந்து அவருடைய வாழ்வை கெடுத்து போடுகிறான். ஆகவே தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாம் ஜாக்கிரதையாய், ஞானம் உள்ளவர்களாய், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், பரிசுத்தாவினருக்கு இடம் கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு முன்னிடம் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவ வார்த்தையை நாம் நேசிக்கும் பொழுது, வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையின் மூலமாய் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு சுடர்களைப் போல எழும்பி பிரகாசிப்போம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. ஆகவே அர்ப்பணிப்போம், தெரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.